ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போது இந்த நிவர் புயலால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க நிவர் புயலுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க தமிழக அரசு அப்படி என்னென்னதான் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பேருந்து போக்குவரத்தை ரத்து பண்ணுறது இன்னொரு பக்கம் ரயில்வே போக்குவரத்தை ரத்து பண்ணுறது பொது விடுமுறை அறிவிக்கிறது மற்றும் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இப்போது சேமித்து வைக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க and ஏதாவது காற்றுல மரங்கள் முறிஞ்சு விழுந்தா அந்த மரங்களை அகற்றதுக்கான பணிகள் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புத் துறையினரை இப்போ அலர்ட்டாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மருத்துவத்துறையினர் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த புயல் தாக்கத்தில் இடி மின்னலால பாதிப்புகள் ஏற்படும் மற்றும் பாம்பு கடி பூச்சிக்கடிகள் போன்றவற்றால் பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா கண்டிப்பாக மழை பெய்றதுனால வெள்ளங்கள் வீடுகளுக்குள்ள புகழும் இதனால பாம்புகள் மற்றும் பூச்சிகள் போன்றவை வீட்டுக்குள்ள வந்து பொதுமக்களை கடிச்சு அதன் மூலமாக மூலமா ஏதாவது தொற்றுக்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தெரிய வந்திருக்கு அதனால இந்த விஷக்கடிகள்ல இருந்து தப்பக்கூடிய மருந்துகளை கையிருப்பு வச்சுக்கிற மாதிரி எல்லா சுகாதார நிலையத்துக்கும் இப்போ தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிட்ட இப்போ ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனையில தான் பின் வரக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க இடி மின்னல் பாதிப்பு பாம்பு மற்றும் பூச்சிக்கடிகள் போன்றவற்றிலிருந்து தேவையான மருந்துகளை தேவையான அளவு கையிருப்பு வைத்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க தமிழக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்திலுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட வேண்டும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்கும்படி ஏற்பாடு செய்யுமாறு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் சுகாதார நிலையங்கள்ல மருத்துவமனைகள்ல ஜென்ரேட்டர்கள் உள்ளிட்ட அவசரத்துக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய வசதிகளை முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்படி சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த புயல் காலகட்டங்கள்லேயும் மழை காலகட்டங்கள்லேயும் இந்த மாதிரி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிட்ட வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வழிமுறைகளை மேற்கொள்ளும் போது எல்லா மக்கள்கிட்டையும் கொரோனாவுக்கான விழிப்புணர்வும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த எல்லா வழிமுறைகளுமே கொரோனாவுக்கான நடவடிக்கைகளை பின்பற்றி தான் செயல்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்